வைக்கிறதுக்கு இடம் இருக்கு. நீங்க நினைவு மண்டபம் கட்டுறீங்க, நினைவு இடம் கட்டுறீங்க, அதுக்கு முன்னாடி வைங்க இல்ல அண்ணா அறிவாலயத்துக்கு யாரு எதிர்க்க போறா இவங்க. அது இங்க பாருங்க, எழுதாத பேனாவுக்கு சில அது வந்து பகுத்தறிவு. எழுதி எழுதுற பேனாவை ஆயுத பூஜை என்னைக்கு வச்சு கும்பிட்டான்னு வச்சுங்க, அது மூட நம்பிக்கை. எப்படிப்பட்ட சித்தாந்தம் பாருங்க, கோட்பாடு பாருங்க. அந்த பேனா இன்னும் ஐயா எழுதின பேனாவா? அவர் பயன்படுத்தின எழுதுகொள்ளாது இல்ல. அது எதுக்கு? நீங்க பள்ளிக்கூடத்தை சீரமைக்க புனரமைக்க காசு இல்ல, மக்களை நிதி தாருங்கிறீங்க. அப்ப இந்த பேனாவுக்கு காசு எங்கிருந்து வருது? 81 கோடி. அது மட்டும் எப்படி வருது? எப்படி வருது? முதியோர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்க காசு இல்ல, ஓய்வூதியம் கொடுக்க காசுல இருந்தா 58 வயசுல ஓய்வு பெறத அடுத்த 59 ஆக்குனீங்க, இப்ப 60 ஆக்குனீங்க. எல்லாரையும் நிரந்தர பணியாளர் ஆக்காம இருக்கிறதுக்கு காரணம், ஒப்பந்த குடியாளர் இருக்கிறது காரணம் இதுதான். நிதி இல்ல, நிதி இல்லைன்னா இதுக்கு எப்படி காசு வருது? இதெல்லாம் ரொம்ப பெரிய அநியாயம். கடலுக்குள்ளதான் ஒப்பந்த பிடிவாதம் பிடிக்கிறது காரணம் என்ன? வள்ளுவர் சிலையை கொண்டு வச்சிருக்காங்கன்னா அது பாறை இருந்தது, அது மேல வச்சாங்க. இது அப்படி இல்ல, நம்ம கள்ள பண்ணி கொட்டி நேரம் அதை நிரப்பணும், அது மேல போய் அந்த பேனாவை நிறுவனும். அதனால ஐயா கலைஞர் அவர்களுக்கு அவர் நினைவு போட்டுறோம், நினைவு சின்னத்தை நீங்க வைங்க, நாங்க ஏற்கிறோம், எதிர்க்கல. ஆனால் கடலுக்குள்ள வைக்கிறத நாங்க ஏற்கல, ஒருபோதும் அனுமதிக்க முடியாது. அது நீங்க எந்த சூழியல் வல்லுநர் கேட்டாலும் அது கூடாதுதான் சொல்லுவாங்க. வைக்க விடாம தடுத்து கடுமையான போராட்டங்களை செய்வேன். அதுக்கு பின்னாடி வச்சதுன்னா அது ஒரு நாள் எங்க எங்க இருக்குன்னு தெரியாம போகும். ஆமா, முகிலன் சொல்றாரு உண்மைதானே? அதான், நீங்க முன்னாடியே இவங்க வந்து ஆய்வறிக்கை தயார் பண்ணி அதுக்கு முன்தேதியை வச்சுட்டு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டோம். முன்னாடி இருந்து இருக்குன்றாங்க. ஆட்சிக்கு வந்ததுக்கு பின், ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த அந்த தேதியை போட்டுக்க வேண்டியதான. அந்த தேதியில நாங்க உள்ள போய் பாருங்க. உறுதியா ஒரு ஐயா பேசினாரு, அதான் உண்மை. நீங்க என் மக்கள் வாழ்கிற இடத்துல கேட்டாதான் அவன் வாழ்வாதாரம் எவ்வளவு தூரம் பாதிக்கப்படும் தெரியும். நீங்க அதுல வந்து சிலர்லாம் சொல்றாரு, இந்த இதை கட்டி அது மேல கட்டிட்டு அங்க நல்லா மீன் வந்து முட்டையிடும் அப்படின்னா கடலுக்குள்ள பூரா கல்லா கொட்டி மூடிட வேண்டியதானே. இப்படி இப்படி இரு பேசுறவங்களை என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. சுதந்திரமா பேச என்ன விடுவாங்கல்ல, ஒரே சத்தம், அது மேல நான் சத்தம், அவ்வளவுதான். அது கருத்து கேட்டு என்னுடைய கருத்து அதுல வந்து புனைவு எதுவும் இல்ல, அது நடந்தது உண்மையை எடுத்திருக்குது, அப்படியே அவங்க பதிவு பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. அதை கேரள அரசே திரையிட்டு காட்டுது, திரையிட்டு காட்டுது. இங்கே நம்ம பிள்ளைங்க இடதுசாரி தோழர்கள் பிள்ளைகள் வந்து அலைபேசியில் பார்த்ததுக்கு சிறை கைது பண்ணுது, வழக்கப்படுது. அப்போ இது யாருக்கு ஆதரவாக இருக்குது? அது என்ன ஒரு புனைவா, கற்பனையா? நடந்ததை நடந்ததை அப்படியே பதிவு பண்ணுது. எப்போ இல்ல நாங்க இருந்தோம் நாங்க தெரியுமே, நீதிபதிகள் அவர் குற்றமற்றவர்கள் அப்படி ஒண்ணு எதுவும் விடுதலை பண்ணி விட்டுட்டாங்களே. நீங்க நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஒரு மாநிலத்தின் முதல்வர், அவர் கட்டுப்பாட்டுலதான் காவல்துறை இருக்குது, உளவுத்துறை இருக்குது, மாநில உளவுத்துறை இது, அவருக்கு தெரியாம நடந்துருச்சு. அவருக்கு இந்த கலவரம், 3000-4000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க, பல 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 நீண்ட காலம் அந்த